Hi friends, welcome to Exam 21 YouTube channel. So in this video, we will talk about Institute of Digital Education and Employment Development job. Okay, so if you look already released in April month, you will be able to okay, so online application is open, 11/3/2022 open ஆயிட்டு ஸோ க்ளோஸ் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா April 20 தான் க்ளோஸ் ஆகுது ஓகேவா. ஸோ உங்களுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆகஸ்ட் மந்த் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பெர்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகே. இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக செக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே. எதுவும் டவுட்டாக வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் தான் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுக்குற பில்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. ஓகே. ஸோ வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து ஸ்டேட் வைஸாகவும் டிஸ்ட்ரிக் வைஸாகவும் உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 2500 மேலே கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்க்குறப்போ அசிஸ்டன்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஓகே. ஸோ அசிஸ்டன்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டுக்காக தான் இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எனி கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஓகே. ஸோ ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணாலே வந்து இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ திங்க் வந்து நீங்கள் இப்போ நார்மல் டிப்ளமோ பண்ணாலுமே சரி. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து ஒன்று ஆட் ஆகும் ஓகே. ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் மெக்கானிக்கல் டிப்ளமோ பண்ணாலும் சரி இல்லை எலக்ட்ரிக்கல் எது பண்ணாலும் சரி அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ திங்க் செகண்ட் இயர்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் வந்து இருக்கும் ஓகேவா. ஸோ அது இருந்தாலுமே வந்து ஓகே தான். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்குறப்போ 1/8/2022 படி பார்த்தீங்கன்னா மினிமம் 18 எல்லா கேஸ்ட்டுமே. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 35, ஓபிசினா 38, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் 40 வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி உங்களுக்கு 31,000 நல்ல ஒரு சேலரி வந்து நீங்கள் வந்து வாங்கலாம் ஓகே. எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னை மதுரை வந்து சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். உங்களுக்கு லோக்கல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா. அதுமாதிரி நல்ல ஒரு சேலரியும் வந்து கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஜென்ரல் ஓபிசிலாம் வந்து 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற எல்லோரும் 350 பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூலாம் வந்து 350 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் ஓகே. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 நிமிஷம் வந்து எக்ஸாம் நடக்கும் ஓகே. அதேமாதிரி வந்து 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. எம்சிக்யூ டைப்பில் கொஸ்டின் இருக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 40% நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ்ட்டுமே சரி. ஸோ எஸ்சி எஸ்டி பிசி சரி ஓபிசி யூஆர் எல்லாருமே சரி மினிமம் வந்து 40% நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிலபஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே. ஸோ எல்லாமே வந்து பேசிக் சிலபஸ் மாதிரி தான் இருக்குது ஓகேவா. ஸோ மேக்ஸ்லாம் இருக்குது, ரூரல் இந்தியா, ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகே. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹவு டு அப்ளை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 7 ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணுற ஸ்டெப்பே. ஸோ அதை ஃபாலோ பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. மோர் ஆஃப் செலெக்ஷன் உங்களுக்கு அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அடுத்து எக்ஸாமினேஷன் வச்சு சர்டிஃபிகேஷன் வைப்பாங்க ஓகேவா. ஸோ இதான் ப்ராசஸ். எக்ஸ்ட்ரா ஒரு சில ஜென்ரல் கண்டிஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.